Thank you.
நீங்கள் உரைத்து வந்தனர் அனைத்து கற்களையும் வீசிவிட்டு நான் கொடுத்த கற்களை ஒவ்வொன்றாக தீது செய்து மேது செய்ய பிசுக்கொண்டு சென்றார்கள். இப்பொழுது திரும்பிப்பார் நீங்கள் கொடுத்த கற்கள் நூறு மலைகளாக பேசிருக்கீங்க. தங்க நான் கொடுத்த கற்கள் ஒவ்வொன்றும் மலையாக உருவாக்கிறேன். உன் கரத்திலே கொடுத்த கற்கள் ஒரு ஊரு ஊரு தோன்றியது மலை ஊரு மலை நூறு கையில் கொடுத்த கற்களோ நூறு அதனால் தோன்றியது மலை நூறு நீ திசையில் நீ மேல்புறமாக சென்றதால் மேல்மலை நூறு அங்கு போய் அந்த மேல்மலை அங்கு போய் ஆளப்பா அங்கு போய் ஆளப்பா அங்கு போய் ஆளப்பா அங்கு ஆளப்பா அந்த மேல்மலை நூறிலே ஈசானின் மூலையிலே நான் மலையனூர் சென்றே மல்லாக பறக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடுக்கேற்கு கூட பூசலாக என் சுவாமி பம்பேற்கு கூட பூசலாக வர வேண்டும். என் பிள்ளைகள் இருவரும் நீ மலையூர் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு பம்படிப்பு பூசாலையே உங்களுக்கு வரணும். எனக்கு வேற வேலை கிடையாதா? எனக்கு கொண்டாட முடியாது பிள்ளைகளாக கிடையாதா? உனக்குதான் பரிமாறி செய்திருக்கிறமா? சரிமா வர்றவங்க நான் வருகிறேன். உனக்கு பம்படிப்பு பூசாலையா நான் வருகிறேன். ஆனா உங்க கடவுளை கேட்ட இடமா உங்க கடவுளை பார்க்க முடியாது. ஏன்னா ஏன் தெரியுமா? உடைய கணவன் நிசாசரி வயிற்றிலே கருதாக இருந்தார். நிசாசரி சம்மானம் செய்து அவர் வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை ஆதாய பாகமாக வீசியிருந்தேனவா? அந்த குழந்தை ஆதாய பாகமாக சென்ற குழந்தை திரு அண்ணாமலையிலே அண்ணாமலையாக அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்க பௌமத்து நேரோடு சேர வேண்டும். சரி, உன் பிள்ளைகள் விநாயகரையும் இருக்கிறேனவா? வலது குலத்திலே விநாயகரையும் இடது குலத்திலே முருகனை செய்கிறேன். நான் உங்களுக்கு பம்படிக்க பூச வரணும். அதனால் சரி வர. ஆனால் என்ன ஒரு ஆழவர ஆழவர குப்பத்தில் நான் எடுத்துக்கொண்டு நீ மேல் மலையூரே நல்லா தாண்டி குலத்தை படிக்கப் போகிறீர்களா? நான் இங்கிருந்து பம்பை எடுத்து ஆளாரோ என்னம்மா ஆளோ எங்க சர்வசக்தி.